வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மேவே. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்க்கலாம் வாங்க. பானில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துறேன். 1 டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 பூண்டும் பச்சை மிளகாயும் ஃப்ரை ஆச்சு, 1 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் அதை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போது ஒவ்வொரு வெஜிடபிளாக சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். முதல்ல நறுக்கி வச்சுருக்கிற 1 கப் முட்டைக்கோஸ், 1/4 அளவுக்கு ஃப்ரை ஆச்சு. இந்த ஸ்டேஜில் 6-7 பீன்ஸ் நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இங்கே வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன், நீ குறைச்சி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 கலர் குடமிளகாய் சேர்த்துறேன், நீங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்தாச்சு, இது நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துறேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் சேர்த்துறேன், 1 ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கலந்துக்கலாம். இருநூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வேக வச்சுருந்த சாதத்தை இப்போ அதில் கலந்துடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கலாம், எனக்கு 10 நான் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சமாக ஒயிட் பெப்பர், இதை சேர்த்து கலந்துடலாம். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து கலந்து இறக்கிடலாம். ரொம்ப சுவையான
வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.